ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தீனி சேனல். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் போட்டு சூப்பரான காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா ஒரு கைப்பொடி அளவு நல்லா வந்து உரித்து வச்சுருங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய், இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து புது விதமான வீடியோஸ்லாம் வரும், ஊர் சுற்றி பார்க்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். லைட்டாக அப்படியே எண்ணெயிலையும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணலாம் வெண்டைக்காவை. வெண்டைக்காய் ரோஸ்ட் பண்ணிவிட்டு குழம்புல செய்யும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல இதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு எப்போயும் நம்ம குழம்புக்கு செய்கிற குழம்பு சட்டி எடுத்துக்கலாம். குழம்பு சட்டி கொஞ்சம் நல்ல சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்பயுமே புளி குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றினா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எண்ணெய் மிதந்துக்கிட்டு இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோடு வெந்தயம் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டால் வெந்தயம் கசக்குன்னு சொல்லுவாங்க. குழம்புக்கு சீரகம், பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் வந்து வாங்கலை, அதனால் போடலை. சின்ன வெங்காயம் நல்லா அந்த ஒரு பாத்திரம் நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். சின்னதாக இருக்கிறத விட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இதை வந்து லைட்டாக அப்படியே தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம நல்லா வதக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரும்போது ஒரு அஞ்சாறு பூண்டு வெள்ளை பூண்டு எடுத்து போட்டுடலாம். போட்டு இப்போ இதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் காரக்குழம்பு. நான் இன்றைக்கி வீட்டில் குழம்பு மட்டும்தான் வைக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு முட்டை பொரிச்சிக்கலான்ட்டு இருக்கேன் நான். முட்டையிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் கட்டாயம் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா வந்து வீடியோ பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ரெண்டு தக்காளி போட்டேன். தக்காளியோட கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும், உங்ககிட்ட சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி தான் பொதுவாக யூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா குழம்பு மிளகா பொடியில் இருக்க காரம் வந்து அதுவே காரமாக இருக்கும். நம்ம நார்மலான மிளகா பொடி போட்டால் அவ்வளோதான் வாயில் எரிஞ்சிரும். அதனால் காஷ்மீரி சில்லி நம்மளுக்கு வந்து காரமாக இருக்காது, ஆனால் சவப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அது போட்டாச்சு. இப்போ அதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கலாம். கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கணும். அதுக்கு வந்து மேலே உப்பு போட்டிருக்கலாம் லைட்டாக. நான் உப்பு போட்டு தான் வதக்குனேன், ஏன்னா எனக்கு சீக்கிரம் வதங்கணும். அதுக்காக நம்மளுக்கு தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு வந்து வெண்டைக்காய் போடும்போது போடலாம். அப்போ தான் வந்து வெண்டைக்காயில் நம்மளுக்கு உப்பு ஏறும். இப்போ நல்லா இது வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க. நல்லா நம்மளுக்கு குழஞ்சிரும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிரும் நம்மளுக்கு. அப்போ அந்த டைமில் வந்து புளி தண்ணி ஊற்றி நம்ம செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மண்பானையில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி டிஷ்ஷாக வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேகமலை பிளான் வந்து இப்போ நம்ம ஊரில் குளிர்லாம் போயாச்சு, நல்லா அப்படியே மொட்டை வெயில் அடிக்குது. இந்த டைமில் போனால் எனக்கு சேரும். ஏன்னா எனக்கு குளிர் நேரத்தில் போனால் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறனால ரொம்ப எனக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், எரிச்சலாக இருக்கும். இதுதான் எனக்கான நேரம். இந்த நேரத்தில் நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஜூஸ் குடிச்சிக்கலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம், வெளியே போய்க்கலாம், பச்சை தண்ணி குடிச்சிக்கலாம். இருந்தாலும் வந்து அதுவுமே ஒரு லிமிட்டு தான். ஸோ இந்த நேரம் இந்த மூணு மாதம் ஃபுல்லாக நான் ஜாலியாக இருந்துக்குவேன் வெயில் காலத்தில். அதுக்கப்புறம் வந்து பனிக்கரடி மாதிரி வீட்டுக்குள்ளேயே உள்ளே உட்காந்துக்குவேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி தண்ணி ஊற்றணும். நான் அது வந்து காட்டலை. நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கொலக்கொலன்னு வந்துடும். தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி நல்லா வந்து தண்ணியிலே நம்மளுக்கு வெந்துடும். அப்போ அந்த டைமில் வந்து ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் நம்ம வந்து எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன், வெண்டைக்காய் ஊற்றி போட்டுக்கலாம். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னு தான் நினச்சேன் நான். ஆனால் வந்து ஒரு ஆர்வ கோளாறு எப்பயுமே என்னோடய வாழ்க்கையில் ஒரு ஆர்வ கோளாறு அந்த ஒன்று இருக்குது. அதனால் வந்து அது நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினச்சேன். ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கடா ரெக்கார்ட் ஆகுனது காணும்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணலன்னு தெரிஞ்சிச்சு. புளி தண்ணி மட்டும் தான் ஊற்றணும். ஊற்றி அது வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து குழம்பு பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஊற்றி போட்டு குழம்பு மிளகா பொடி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து காஷ்மீரி சில்லி போட்டனால சவப்பாக இருக்குது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உப்பும் போட்டுக்கலாம். ரொம்ப குழம்பு கெட்டியாக இருந்தால் அதெல்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு. அப்படி குழம்பு ஊற்றும்போது நல்லா தேனாக இருக்கணும் நம்மளுக்கு. அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது ஒரு
கொதி கொதிக்கட்டும். நல்லா பாருங்க, நம்மளுக்கு நல்ல நுரையெல்லாம் கட்டி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நல்ல கொஞ்சோண்டு ஒரு நாலு ரெண்டு பத்தை மூணு பத்தை தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றிடுங்க. கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா காரம்லாம் போயிடும். எனக்கு காரம் இல்லை, காஷ்மீரி சில்லினால் அப்படி இருக்குது. மற்றபடி பாருங்கள், பார்க்குறது குழம்பு தேனாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து இது வந்து ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்பு பாருங்கள் ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி தேனாக இருக்குது பார்க்குறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.